நடிகர் விஜய் அரசியலுக்கு வரத நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள். சென்னை விமான நிலையத்துல மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் செய்தியாளர்கிட்ட பேசும்போது, ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் நீதி மையத்தின் சார்பில் ஆய்வுக்குழு கிட்ட மனு நாங்க அளிக்க போறோம், ஸ்டெர்லைட் ஆலையால மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு ஆணித்தரமான ஆதாரங்களும் இருக்கு, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலை தேவையில்லை, அதுக்காக தொழிற்சாலையே வேண்டான்னு நாங்க சொல்லல, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான் தேவையில்லை அப்படின்னு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலை அப்படின்றது மக்களுக்கு லாபம் கிடைக்கிற வகையில இருக்கணுமே தவிர தனி ஒருவருக்கு லாபமா இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கமலஹாசன் அவர்கள். இது இல்லாம பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிட்டோம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. பெட்ரோல் டீசலோடைய விலை வந்து மொத்தமா ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஏறினதுல இருந்து கொஞ்சமா அதை குறைச்சிட்டு நாங்க குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அதே மாதிரி நடிகர் விஜய் சமீபத்துல வந்து சர்க்கார் படத்துடைய ஆடியோ லான்ச்ல பேசினது நிறைய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. நிறைய அரசியல் பிரமுகர்கள் வந்து அதை பத்தி கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்கும் போது கமலஹாசன் அவர்கள்கிட்ட அதை பத்தி கேட்கும் போது, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரத நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? யா, உன்ன பத்தியே எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ. ப்ளூ ப்ளூ ஆப்ஷன் ஏ. நீ கான்ஃபிடண்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கறியா இல்ல ஆப்ஷன் பி டவுட்டோட குவெஸ்டின் மார்க் வைக்கறியா?